ஒரு சின்ன கிராமம் அதாவது காடுகள் நிறைந்த ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திலிருந்து வந்த என்னுடைய வாழ்க்கை எப்படி இன்று இவ்வளவு பெருசா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இருக்கு அப்படிங்கிறத உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் திருவாளர் ஜெயராமன் மற்றும் திருமதி கஸ்தூரி அவங்களுக்கு மூத்த மகளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் உளுந்தூர்பேட்டையில் பிறந்த நான் இன்று நகரத்தில் பெரும் தொழிலதிபராக உருவெடுத்ததற்கு பின்னால் இருந்த அத்துணை விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் ஒரு அரசாங்க பள்ளியில் சாதாரணமான ஒரு படிப்பை தான் நான் ஆரம்பிச்சேன் என்னுடைய அப்பா அரசாங்க உத்தியோகம் அவங்களுக்கு வந்து பல்வேறு ஊர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆக என்னுடைய பள்ளி படிப்பும் அதை தொடர்ந்து பல்வேறு கிராமங்கள் நகரங்கள் இப்படியே தான் நகர்ந்தது பலவிதமான மனிதர்கள் பலவிதமான அனுபவங்களை வந்து எனக்கு இளம் வயதிலேயே கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா அது அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இதற்கு எல்லாமே ஒரு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையாருடைய அன்பு என் தாயாருடைய வளர்ப்பு இது ரெண்டையும் தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பறந்ததுன்னா அந்த குழந்தை நல்ல விதமா வளர்றதோ இல்லை சமூகத்துல வேற ஒரு நிலைக்கு போறதோ அப்படிங்கிறது வந்து பேசிக் ரோல் மாடல் அப்பா அம்மா தாங்க அது யாருமே மறுக்க முடியாது ஆக ஒரு நல்ல தாய் தந்தையரால் இந்த உலகத்துக்கு வந்து நிறைய பல நல்ல உள்ளங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷி தான் இந்த உமா பச்சையப்பன் இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் நாம் எப்பேற்பட்ட சூழலில் பிறந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா அதனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு ஒரு தும்பிக்கை நமக்கு நம்பிக்கை அப்படின்வாங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து கிராமங்கள் அப்படிங்கிறதோ இல்லை நகரங்கள் அப்படிங்கிறதோ வந்து சென்னை போன்ற மாநகரங்கள் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மற்றபடி கிராமங்கள் அதுக்கு அடுத்த ஒரு சின்ன டவுன் எல்லாமே வந்து ஓரளவில் ரொம்ப அந்த ஒரு பழமை மாறாத ஒரு இதோட தான் இருந்தது அப்போ ஏற்பட்ட காலத்தில் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களில் படித்து மதிய உணவு பள்ளிக்கூடத்துலேயே சாப்பிட்டு ஒரு சாதாரணமாக என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினா என்னுடைய கல்லூரி படிப்பு அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது மிலிட்ரியில் போய் ஒரு டாக்டராக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் அந்த லெவன்த்து டுவெல்த் முடிக்கும் போது பாருங்கள் பயாலஜியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கி கூட எனக்கு வந்து அந்த நுழைவு தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம நீட்டுக்கு நம்ம பிள்ளைங்க படுற பாடெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லையா அதுபோல தான் அப்போது நமக்கு வந்து அந்த ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால நான் தேர்வு எழுதியும் எனக்கு வந்து கிடைக்கல அப்புறம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் அப்போது எனக்கு அக்ரிகல்ச்சர் போகலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது சரி கோயம்புத்தூர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது என்னுடைய தகப்பனார் சொன்னார் பெண் இருக்க ரொம்ப தூரம் அனுப்பி படிக்க வைக்க முடியாது அதனால் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சுட்டு ஒரு வேலையை தேடிக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லி சேலத்தில் கொண்டு போய் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் கோர்ஸுக்கு சேர்த்து விட்டாங்க அதுலேயும் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வாங்கினேன் ஆனால் வேலை கிடைக்கல ஸோ என்ன பண்ண முடிஞ்சது அப்போ வீட்டில் உடனே சரி பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக மேரேஜ்க்கு ரெடி பண்ணாங்க எனக்குள்ள இருந்த அந்த தேடல் என்னை வந்து ரொம்ப வீட்டில் போராட வச்சுது ஒரு வாரம் கிட்டத்தட்ட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சு நான் வந்து சென்னைக்கு வரணும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஊந்துதல் என்னுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் ரீசன் என்னன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க நைன்டி டூன்னு நினைக்கிறேன் மின்சார கனவுன்னு ஒரு படம் வந்தது அதில் ஸ்ட்ராபெரி பெண்ணே குயின்மேரிஸ் கண்ணே அப்படின்னு ஒரு பாடல் வரும் அதுல ஏசி பென்சு கார்ன்னு பாடுவார் அப்போ நான் வந்து டுவெல்த்து சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு காதில் வந்து விழுந்துச்சு எனக்கு அப்போ நான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன் நம்ம ஊர்லலாம் நம்ம இந்த அம்பாசிடர் காரை எப்பயோ ஒரு தடவை தானே பார்க்குறோம் அது என்ன ஏசி பென்ஸு காருன்னு பாடுறானே அந்த கார் வந்து என்ன அவ்வளோ ஒரு பெரிய காரா போது அவ எனக்கும் தெரியல அவ என்ன எங்க வீட்டில் எங்க அண்ணன் கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்ப அது ஜெர்மன் கார் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த காரா அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு ஒரு வித விழுந்தது என்னுடைய மனதில் என்ன அப்படின்னா அந்த காரை எப்பேர்பட்டாவது உழைச்சு வேலைக்கு போய் படிச்சு சம்பாதிச்சு வாங்கி நம்ம ஓட்டணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கையில் ஒரு பைசா இல்லாம காலை அஞ்சு மணிக்கு தாம்பரத்தில் வந்து இறங்கினேன் இறங்கின உடனே அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு இந்த சென்னை மாநகரத்தை நம்பி வீட்டுல வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி வந்து இறங்கியிருக்கேன் என்னுடைய கனவு மூணே தான் என்ன அப்படின்னா ஏசி பென்ஸ் கார் ஏன்னா அந்த கனவு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது ஒரு நூறு பேருக்காவது வேலை கொடுக்கணும் மூணாவது சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இந்த மூணு கனவை வந்து இந்த மண்ணை எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் பஸ்ஸு விட்டு கீழே இறங்கி இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டேன் தொண்ணூத்தி ஆறுல வந்து இன்னைக்கு என்ன வருஷத்துல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆஹ இத்தனை வருடங்கள் என்ன மாதிரி எல்லாம் என்னுடைய பயணம் போச்சு அப்படிங்கறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துலயுமே என்னுடைய யோசனை அதாவது ஏதோ ஒரு வேலையில நம்ம இப்படி போய்கிட்டே இருக்கோம் அங்க ஒரு தடங்கள் வருது இல்ல ஒரு வெற்றி கிடைக்குது இல்ல ஒரு தோல்வி கிடைக்குது அப்படின்னா அப்படியே வாழ்க்கை முடங்கி போயிடக்கூடாதுங்க ஜென்ரலா சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னால் நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன் இந்த மகளிர் தினத்தன்னைக்கு எல்லாரும் லேடிஸ்க்கு வந்து விஷ் பண்ணுவாங்க நான் வந்து ஜென்ஸுக்கு விஷ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நிக்கிறேன் அப்படின்னா இதை ரெக்கார்ட் பண்றவங்க முதற்கொண்டு நான் இங்க வந்து நிற்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஆண்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏறாத கம்பெனி இல்லை போகாத இடம் இல்லை எல்லா இடத்துலையுமே திருப்பி அனுப்பப்பட்டது அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒரு சான்று தான் சரி பரவாயில்லன்னு தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்தியா மீட்டர்ஸ் யூ கால் இது போல கம்பெனிகள்ல எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சு நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த கம்பெனியோட எம்டி ஒரு நாள் என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு சொன்னார் உன்னை எந்த முட்டாள் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்க வச்சா உனக்குள்ள ஒரு பெரிய அட்மின் ஒரு ஒரு ஆள் பெருசா உறங்கிட்டு இருக்காங்க நீ ஏன் சிவில் சர்வீஸ் எழுதக்கூடாது நீ ஏன் அந்த துறையில போக கூடாது அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் அப்படி டேர்ன் அவுட் பண்ணி விட்டார் அங்கே எனக்கு ஒரு டேர்னிங் வந்தது யூஸ்வலா அந்த கம்பெனியில வந்து நிறைய பேரை பெர்மனன்ட் பண்ண மாட்டாங்க ஆனா என்னை பெர்மனன்ட் பண்ணப்போ நான் அதே எம்டி கிட்ட போய் சொன்னேன் சார் நீங்க பெர்மனன்ட் பண்ணிட்டீங்க நான் ஒர்க்ல திருப்பி கண்டினியூ பண்ணேன்னா நான் எப்படி ஒரு சிவில் சர்வீஸ் ஆகிறது இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில எப்படி சிறந்து விளங்குறது அதனால உங்களோட வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன் ஏன்னா வாழ்க்கையில சில இடங்கள்ல நம்ம நோ சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் வெற்றி அப்படிங்கிற ஒரு கனியை வந்து நம்மளால பறிக்க முடியும் ஆக அங்க இருந்து வந்தேன் தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்ணேன் ஏன்னா அந்த தமிழ் கொஞ்சம் நல்ல நமக்கு சரளமா வரும் அப்படிங்கறதுனால தூர்தர்ஷன்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு மில்க் டைரி ஃபார்ம்ல ஒரு பிஆர்ஓவா காலையில ஆறு டு எட்டு ஒர்க் பண்ணேன் ஈவினிங் நைன் டு டென் காமர்ஸ் படிக்கிற பசங்களுக்கு டியூஷன் எடுத்தேன் இதுக்கு நடுவுல ஆறுக்கு லைட் அப்படிங்குற அந்த ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் வந்து அப்போ ரொம்ப பீக்ல இருந்த டைம்ல நானே சம்பாதிச்சு அந்த கோர்ஸுக்கான பணத்தை கட்டி ஒரு நாலு வருஷம் கோர்ஸ் படிச்சேன் எம்பிஏ முடிச்சேன் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அதாவது ஓடிக்கிட்டே இருந்தேன் நான் எங்கேயுமே நிக்கல எங்க ஒரு தடங்கள் வந்தா கூட நிக்காம நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன் அப்போதான் வந்து இந்த இந்தியன் ரயில்வேஸ்ல ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அதாவது இந்த ட்ரெயின் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு பர்சன்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரயில்வேல வந்து ஒரு ஜாப் எடுக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி நிறைய எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்போ ஒரு பத்தாயிரம் பேர் எழுதுனதுல நான் ஒரு ஆள் தேர்வு செய்யப்பட்டேன் ஆனால் கடைசியில என்ன சொல்லிட்டாங்கன்னா அம்மா உனக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு நீ ஏன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்கு வர அதனோட அட்மின் சைட்ல நீ ட்ரை பண்ணலாமே அப்படின்னாரு சரி அப்போவும் எனக்குள்ள ஒரு மணி அடிச்சது என்னடா இது யுகால் போனோம் அங்கேயும் இதையே சொன்னாங்க இங்க ரயில்வே வந்தா இங்கேயும் இதையே சொல்றாங்க அப்போ நமக்கு தமிழ் நல்லா பேச தெரியுது நம்ம மொழி ஏன் வந்து நம்ம இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவில் சர்வீஸ் எழுதி அதுல வந்து ப்ளிமினரியும் பாஸ் பண்ணேன் ஆனா காலத்தின் கட்டாயம் என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ள எனக்கு சொந்தமா தொழில் தொடங்கணும் நம்ம யார்கிட்டயும் போய் ஒரு முனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால ஈசி லிஃப்டுக்கு ஆங்கிள்ஸ் சப்ளை பண்ற ஒரு ஃபேப்ரிகேஷன் யூனிட்ட ரொம்ப சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன் ஆக அதுவும் நல்லா போயிட்டு இருந்த பீரியட்ல என்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு என்னால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல் வரும்பொழுது சொந்தமா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் தேட போகும்போது தான் என்னுடைய கணவரை சந்திச்சேன் ஆக என்னுடைய படிப்பை முடிச்சு ஒரு கெரியர் இல்லை ஒரு லைஃப் அப்படின்னு செட் பண்றதுக்கான ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஓடிக்கிட்டே இருந்தது அதாவது கிளாக் ஓடுற மாதிரி நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது டிசம்பர்ல என்னுடைய கணவரை சந்திச்சேன் எங்களுடைய திருமணம் காதல் திருமணம் அதாவது என்னுடைய வீடும் சரி அவங்க வீட்லேயும் சரி இன்னைக்கு வரைக்கும் எங்களை வந்து பெரிய லெவலில் அக்செப்ட் பண்ணிக்கல ஆனாலும் எங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய சந்தோஷத்துக்கு அடையாளமா ஒரு மகன் ஒரு மகள் ரொம்ப அருமையான தங்கமான குழந்தைங்க தங்கமான வாழ்க்கை இது எல்லாத்தையும் தாண்டி என் தந்தைக்கு நிகராக என்னை தாங்கி நின்ற என்னுடைய மாமனார் சிங்காரவேலு அவர் மாதிரி ஒரு மாமனார் எல்லாருக்கும் கிடைச்சிட்டா எல்லா லேடிஸுமே ரொம்ப பெரிய லெவலில் வந்துருவீங்க என்னன்னு கேட்டால் நான் கிச்சன்ல போய் நின்று சமைச்சேன்னா நீ எதுக்கு கிச்சனுக்கு போறேம்மா தயவு செஞ்சு ஆஃபீஸ்க்கு போமா ஆஃபீஸ்ல போய் வேலையை பாருமா அப்படின்னு இப்படி வந்து என்னை வந்து ரொம்ப எக்யூப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் என்னை வந்து ஏதோ கணக்கெழுத வேலை மட்டும் பார்த்துட்டு வரேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் சொன்னார் இந்த ரெண்டு குழந்தைங்களும் படித்து அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த உடனே நீ வந்து தாராளமாக உன்னோட பேரில் நான் ஒரு தொழில் தொடங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போலவே கரெக்டாக எட்டு வருஷம் கழித்து குழந்தைங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்த உடனேவே என்னுடைய பேரில் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி டூ வீலர் ஃபோர் வீலர் த்ரீ வீலர் எல்லா விதமான இதுவும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை என்னோடய பேரில் ஆரம்பித்து கொடுத்தாங்க அது ரொம்ப வெற்றிகரமாக நல்ல பேரோட நல்ல புகழோட நிறைய அவார்ட்ஸோட ஒரு மூணு பிரான்ச் வச்சு ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஸ்டாஃப்ங்களை வச்சு நடத்துகிற அளவுக்கு அந்த கம்பெனி வளர்ந்தது இது நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு இதில் என்னங்க கஷ்டம் அப்படிங்கிறீங்களா நல்ல குடும்பம் நல்ல வியாபாரம் கையில காசு வருது அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறீங்களா அது இல்லை நான் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் என்ன சமைக்கிறதுல ஆரம்பிச்சு என்னுடைய பிஸ்னஸ் வரைக்குமே அதுல வந்து ஒரு கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷின்னா அதனாலவோ என்னவோ தெரியல எனக்கு நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல குழந்தைகளும் வளர்ந்தாங்க வியாபாரமும் வளர்ந்தது அது கூடவே பிரச்சனைகளும் வந்தது அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதாவது ஒரு குழந்தையை பெத்து எடுத்து வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அது தான் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது முடியல அப்படின்னாலும் பெத்தவங்களுக்கு தாங்காது அது தான் என்னுடைய சூழ்நிலையும் வந்தது நான் வந்து என்னுடைய வியாபாரம் என் குழந்தைகள் என் குடும்பம் அப்படின்னு இருந்த காலத்துல கூட எனக்குள்ள ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருந்தது நிறைய ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணினோம் ஏறக்குறைய ஒரு முப்பது நாடுகளுக்கு மேல வந்து நம்ம பயணப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்தது இந்தியாவும் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு மாநிலங்கள் தவிர அத்துணை மாநிலங்களையும் போய் நம்ம வந்து தரிசனம் பண்றதுக்கும் பயணப்படுறதுக்கும் நமக்கான பொருளாதாரமும் இருந்தது மனசும் இருந்தது குழந்தைகளும் வந்து ரொம்ப அருமையாக அதை வந்து அனுபவிச்சாங்க இதை ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா நம்ம சம்பாதிக்கும் போது செய்ய தவறுற ஒரு விஷயம் நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம கை தூக்கி விடணும் ஏன்னா பல கைகள் சேர்ந்து தான் என்னை இன்னைக்கு இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சுருக்கு அதனால இந்த உதவி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்கான விஷயமாக நமக்குள்ளே இருக்கணும் அதுபோல் ஒழுக்கம் அதாவது இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணும் டைமில் இருக்கணும் வேலையில் இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும் அந்த தனிப்பட்ட ஒழுக்கம் வந்து என்றைக்குமே சிதறாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்மளோட வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு பெரிய உதாரணம் ஆக நல்லாவே போயிட்டு இருந்த ஒரு நேரத்தில் என்னுடைய மகன் என்னுடைய மகள் இருவருமே அவரவர்கள் பிரியப்பட்ட துறையை தேர்ந்தெடுப்பதற்கும் நாங்கள் வந்து வானான்னு சொல்லவே இல்லை ஏன்னா நீ டாக்டர் தான் படிக்கணும் என்ஜினியர் தான் படிக்கணும் அந்த மாதிரி இல்லை ஸோ இப்படி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தொழிலில் ஒரு தொய்வு வருது ஒரு தொய்வு பொழுது நான் என்ன யோசிக்கிறேன் நம்ம ஏன் இந்த துறையையே பிடிச்சிட்டு நிற்கிறோம் இன்னொரு துறைக்கு ஏன் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்தது சரி என்ன துறைக்கு போக போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னுடைய குருநாதர் தெய்வத்திரு ஆவுடையார் கோவில் பாலசுப்பிரமணியம் நம்பியார்கள் அவங்க சொன்னாங்க ஒரு பள்ளிக்கூடம் ஏன் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஆக ஒரு வாழ்க்கை முறையை ஒட்டிய ஒரு பள்ளிக்கூடம் சென்னையில இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சேன் அந்த ஸ்கூலுக்கு பேர் கூட டெம்பிள் அப்படின்னு பேர் வச்சேன் ஏன் அப்படின்னா பாரதி சொல்லுவாருங்க பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் சேகுவோம் அப்படின்னு சொல்லுவார் சி படிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில நடத்திட முடியுமா அப்படின்னா நடத்த முடியும் நம்முடைய ஏக்கம் நம்முடைய உழைப்பு நம்மோட முயற்சி அதை நோக்கி எதா ஃபோக்கஸ்டாக இருந்தது அப்படின்னா அது நிச்சயமா சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு பெரிய விதைங்க ஆனா இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ஏகப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கைய தாறு மாறா இப்போ இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி நடக்குது பிளான் பண்ணியா நடக்குது திடீர்னு ட்ரெயின் நல்லா தான் போயிட்டு இருக்குது எப்படி தடம் புறலுது எப்படி ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சாவுறாங்க நமக்கு தெரியாது அதுபோல எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எந்த கணம் நம்மளை வந்து பரட்டி போடும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா நீங்க என்னதான் எவ்வளோ அப்படி ஒரு பிரின்சிபல்டா ஒரு டிசிப்ளின்டா ஒரு உண்மையா நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த ஒரு கனம் வரும்பொழுது தான் நம்மளால வாழ்க்கை அடுத்த பாதைக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு என்ன மூல வேலை செய்யாது ஏன்னா நம்ம ஒரு ஹை லெவலுக்கு வந்துட்டோம் அதுலேருந்து நம்ம கீழே இறங்கி வரணும் இல்லை நம்ம கீழே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் இது எல்லாத்தையும் எனக்கு என் குரு கொடுத்தாரு தெய்வம் கொடுத்தது இறைவன் கொடுத்தாரு பிரபஞ்சம் கொடுத்தது கோவிட் வருது பிஸ்னஸ் சுத்தமா இல்ல யாருக்கும் தான் இல்ல மனுஷனே இல்ல அப்புறம் வியாபாரத்தை பத்தி நம்ம எப்படி பேச முடியும் இதுல ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே என்ன ஆகுது என்னுடைய ஆட்டோமொபைல் டீலர்ஷிப்பாக இருக்கட்டும் ஸ்கூலா இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த வேலை பார்க்குற நூற்றம்பது இரநூறு பேர் இவங்களோட நிலை இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் ஆகுது பட் என்னோட டெபாசிட்ஸ வச்சு நான் எங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாலாவது கூட படிக்காத என்னோட தாயார்கிட்ட நான் கத்துக்கிட்ட விஷயம் தான் அந்த சேமிப்பு அது எத்தனை குடும்பங்கள்ல இருக்குன்னு எனக்கு தெரியல எல்லாமே வந்து கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வாழற தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அது இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராஜடி வந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளை காப்பாத்த ஒரே விஷயம் சேமிப்பும் சிக்கனமும் தாங்க அந்த சேமிப்பு இருந்ததுனால ஓரளவுக்கு ஒரு ஆறு மாசம் என்னால பிடிக்க முடிஞ்சது ஆனா அதன் பிறகு நடந்தது என்னெல்லாம் சேர்த்து வச்சேனோ என்னெல்லாம் என்னுடைய வருமானமா இருந்ததோ அத்தனையும் ஒரு ஃபைன் டே இல்லை என்னன்னா வங்கிக்கு கடன் கட்ட முடியல அப்போ சொத்து வந்து மிக முக்கியமான சொத்து ஒரு அருமையான சொத்து அப்ப அதுக்கு ஏகப்பட்ட போட்டி ஒருத்தன் கஷ்டப்பட்டு சின்ன சின்ன கல்லா கூட்டி வச்சு கட்டினத அவனுடைய சூழ்நிலை வந்து கொஞ்சம் சரியா இல்ல அப்படின்னா இந்த சமூகம் எப்படியெல்லாம் பந்தாடும் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கைங்க ரொம்ப போராட்டம் எல்லா வித கோணங்கள்ல இருந்தும் ஒரு பக்கம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இத்தனை பேருக்கு எப்படி வேலை கொடுக்கறது இது போல இல்லாம கோவில்ல என்னுடைய குருநாதரை இழக்கிறேன் என்னுடைய சொந்தங்களை இழக்கிறேன் அப்ப என்ன சுத்தி இருக்கிற நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் என்ன வந்து யாரெல்லாம் தாங்கி பிடிச்சாங்களோ அவங்க யாருமே இல்ல அப்போதான் நான் வந்து யோசிக்கிறேன் சென்னைக்கு வரணும் பென்ஸ்கார் வாங்கணும் சொல்ல மறந்துட்டேங்க அந்த காரை ஒரு வழியா ரெண்டாயிரத்தி பதினாறு மே அஞ்சாம் தேதி வாங்கி இன்னைக்கு வரைக்கும் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் டிரைவர் இல்லாம நானே ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா துன்பம் வரும் வேலையிலும் சிரிங்க அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க அது இந்த துன்பமான விஷயங்களை சொல்லும்போது இந்த சந்தோஷத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் ஆக இருக்கிறது போறது என்னவோ பென்ஸ்கார் இருக்கிறது என்னவோ பங்களா ஆனா பிரச்சனை என்ன எதுவுமே இல்ல எல்லாமே அப்படியே ஒரு மாயமா ஸ்தம்பிச்சு போச்சு என்ன செய்யறதுன்னே தெரியல குழந்தைங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை இந்த பக்கம் எல்லா உறவினர்கள் நம்மளுடைய கூட சேர்ந்தவங்க இறந்து போறாங்க சொத்து ஏலத்துக்கு வருது எப்படி இந்த சூழ்நிலையை எதிர்கொள்றது மனம் எப்படி கொந்தளிக்கும் அதுதான் வந்ததுங்க டயபெட்டிக்கு அதனால ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதிங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால லைஃப்ல நம்ம எதையுமே சாதிக்க போறது இல்லை நாளைக்கு நம்ம இல்லைன்னா இங்க என்ன மாறப்போகுது ஒண்ணுமே கிடையாது சொத்துதானே நம்ம பார்த்து சம்பாதிச்சது வரணுன்ற நேரம் இருந்தா வரும் இப்ப போகணுங்கிற நேரம் போல இருக்கு அப்படின்னு அதை காப்பாத்துறதுக்காக பந்து எப்படி மாத்தி மாத்தி அடிப்போம் அது போல பேங்க் கோர்ட்டு பினான்ஸ் அப்படின்னு எல்லாம் தேடி ஓடி கடைசியில் நெட் ரிசல்ட் ஜீரோ எஸ் ஹெல்ப் பண்ண முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி ஆனால் அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய ஏமாந்து என் பணத்தை தொலைச்சு வீடு இல்லாமல் அதாவது சினிமாவில் தான் பார்ப்போம் எப்படின்னா கொற்ற மழையில் ஏதோ ரஜினிகாந்த் படம்னு நினைக்கிறேன் வந்து வீட்டை விட்டு வெளியில் ஒன்றுமே இல்லாமல் வருவார் அதுபோல் ஒரு அஞ்சு சட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு நானும் என் கணவரும் எங்க போறதுன்னே தெரியாம பேங்க்காரங்க சீல் வச்சு கார்லயும் ஒரு நாள் இருந்தோம் ஏன் இந்த நிலைமை யோசிச்சேன் இதுவும் நிரந்தரம் இல்லை அதனால என்ன பண்ணணும் சரி விளையாடிதான் பார்ப்போமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரில நம்மள நோக்கி என்ன அம்பு வந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம அனுபவிச்சுதானே தீரணும் அதுக்கு யாரும் வந்து பொறுப்பேற்க மாட்டாங்க நம்ம கூட நம்ம நல்ல மனுஷால சேர்த்து வச்சிருந்தோம்னா மேபி வந்து எங்க வீட்டில் ரெண்டு நாள் தங்கிக்கோங்க ஒரு நாலு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு ஆதரவா நிப்பாங்க நண்பர்கள் உறவினர்கள் வரவே மாட்டாங்க இது வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற கதை தான் எங்களுக்கும் அப்படிதான் நடந்துச்சு ஆக ஒரு நாள் முழுவதும் கார்லயே உட்கார்ந்து இருந்தோம் யோசிச்சோம் சரி என்ன பண்ணலாம் ஹோட்டல்ல போய் ஒரு அஞ்சு நாள் தங்கணும் அப்புறம் ஒரு நண்பர் வந்து நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி ஹோட்டல்ல போய் தாங்கலாம் எப்படி இருந்தவங்க வாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க ஒரு மாசம் அவங்க வீட்டில் இருந்தோம் பணத்துக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சேன் தேடினேன் ஓடினேன் பராசக்தி வசனம் போல ஒன்னும் மாறல சொத்துக்கள் ஒன்றை கூட விற்க முடியல ஆக இதுக்கு முடிவு தான் என்ன இதுலேருந்து நான் எப்படி வெளியில வரப்போறேன் அப்படின்னு ஏறக்குறைய ஒரு ரெண்டு வருஷ போராட்டம் ஒரு நாளை போல இன்னொரு நாள் இல்ல ஆக அது போல இருந்த நிலையையும் மாற்றி ஒரு நேரம் யோசிச்சேன் சரி தானே பிரச்சனை ரைட் ரூபா போகுதா இந்தா இருபது ரூபா புடி பேங்கு கடனை முடி சரி ரைட் முடிஞ்சிருச்சா அடுத்தது என்ன செய்ய போறேன் ராமர் எங்க வனவாசம் போனார் அப்படின்னு யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது கைகேய் வாங்கின வரோன்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு அது தான் என்னுடைய மனமும் மாறுச்சு இந்த நகரத்துக்கு நான் வரும் பொழுது என்ன வேண்டுதலை வைத்தேனோ அது அத்தனையும் நிறைவேறியது அது கூடவே போராட்டங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் அத்தனையும் நடந்தேறியது குறைவில்லாமல் இது அத்தனையிலையும் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் இறைவன் மீது நான் கொண்ட நம்பிக்கையும் என் குருநாதரனுடைய ஆசிர்வாதமும் நல்ல உள்ளங்களுடைய அரவணைப்பும் இதை தாண்டி காலம் கொஞ்சம் மாறிச்சுங்க எப்படி மாத்தி யோசிக்கணுமோ அது போல கொஞ்சம் மாறிச்சு ஒரு சொத்தை வித்தோம் சொத்துக்கள் ஏலம் போனது போனது அதை பத்தி நம்ம இனிமே கதலப்பட முடியாது மீதி இருக்கிற கடன்களை எல்லாம் அடைச்சோம் இதுக்கு நடுவுலேயே ஒரு அழகா அருமையான காட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தை தேர்வு பண்ணி அதுல ஒரு விவசாய நிலத்தை வாங்கி வச்சிருந்தோம் அந்த இடம்தான் இன்னைக்கு என்னுடைய உலகமாக எனக்கு சொர்க்கமாக மாறினது எனக்கு மருந்தாக என் நோயை மாற்றியது அஹ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்மளோட நாடு வெளிநாடு எல்லாத்திலயுமே வந்து என்னை அடையாளம் காண்றது அப்படிங்கிறது வந்து எதை வச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ஆமாம் கழுதை ஏனங்க திடீர்னு இவ்வளோ நேரம் பிஸ்னஸ் பேசுனீங்க கார் பேசுனீங்க அப்போ திடீர்னு கழுதன்றீங்க ஆமாங்க கோவிட்ல வந்து ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு இல்லை ஆச்சு இல்லை ஆச்சு அப்படின்னு நம்ம அப்படியே அடங்கி வீட்டுக்குள்ளே இருக்காமல் ஏற்கனவே நாங்கள் வாங்கி வச்சுருந்த ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு காட்டு பகுதியில் முதன் முதலாக வாங்கின விலங்கு கழுதை ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது ஏன்னா எனக்கு கதை ரொம்ப பிடிக்கும் கதை சொல்லவும் பிடிக்கும் கதை கேட்கவும் பிடிக்கும் என் வாழ்க்கையே அப்படிங்கிற ஒரு கதையை உங்ககிட்ட சொல்கிறதுக்கான இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் நமக்கு வந்து உணவு தான் மருந்து நமக்கு வேணுங்கிற உணவை காய்கறிகளை பழங்களை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் சரி அது வரைக்கும் ஓகே தான் நம்ம நாட்டு மாட்டு வகைகளை வளர்க்கணும் அதுவும் சரி தான் இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய குரல் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பாலை குடித்ததுனால தான் இவ குரல் எப்படி இருக்குது அப்படின்னு அது போக வரலாற்றுப்படி கிளியோபாட்ராவுடைய ஸ்கின் டெக்ஷர் அப்படிங்கிறது வந்து எல்லாராலேயும் பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்படி அந்த ஸ்கின் டெக்ஸர் வந்தது அப்படின்னா கழுத பாலில் தான் அவங்க குளிப்பாங்களாம் கிருஷ்ணாவதாரம் காலத்திலிருந்து கழுதை இருக்குது கம்சன் வந்து கழுதையை பின்பற்றி போனதாகவும் நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பெத்லேமிகுள்ளே போகும்போது ஜெருசலம் பொழுது அந்த கழுதை மேலே தான் போனார் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள்லாம் அவங்க கூட உண்டு அதுபோல் அந்த வியாபார ஸ்தலங்களில் என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுருப்பாங்க சரி இதுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு எனக்கு வந்து ஒரு நாள் திடீர்னு பண்ணையில் போது ஒரு யோசனை வந்தது நம்ம ஏன் மாடு ஆடு கோழி இதெல்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த கழுதையை வாங்கி அந்த கழுதை பாலில் குளித்து பார்த்தா என்ன அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு அந்த ஆசையை யோசிக்கும் பொழுது கொஞ்சம் என்னடா இவங்க ஓவராக யோசிக்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் எனக்கு என்னமோ அது தோணுச்சு ஏன்னா அம்மா வந்து வீட்டில் எப்பவுமே வந்து கோழி வளர்ப்பாங்க காய்கறிகள் வளர்த்துவாங்க இப்போ அதெல்லாம் தான் எனக்கு ஒரு பேசிக் பேசிக்காக நாங்கள் ஒரு விவசாய குடும்பம் அப்படிங்கிறதுனால விவசாயத்தின் மீது இருந்த காதலும் திருவாசகம் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது சொன்னது இயற்கை தான் இறைவன் ஆக இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கணும் இயற்கையில இப்ப வேப்ப மரத்தை வந்து நம்ம கும்பிடுறது அரச மரத்தை கும்பிடுறது அப்புறம் வந்து நதிகளுக்கு நம்ம வந்து பூஜை பண்றது ஏன்னா ஆடிப்பேருக்கு அன்னைக்கு காவேரிக்கு நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா ஆக இறைவன் அப்படிங்கிறவன் வந்து கோவில தான் இருக்கிறான்னு இல்லை இயற்கையாகவே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு திருவாசகத்தினுடைய ஒரு உணர்வு என்னை வந்து ஏறக்குறைய ஒரு முன்னூறு வகையான மரங்களை வளர்க்க வைத்தது ஆமாங்க நம்ம பண்ணைக்கு வந்தீங்கன்னா முந்நூறு வகையான மரங்களை பார்க்கலாம் அது கூடவே இந்த மாடு ஆடு எல்லாமே வளர்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த கழுதை மேலே ஏன் காதல் வந்ததுன்னா உலகத்துல பூரா நீங்கள் தேடினீங்கன்னா கழுதைக்குன்னு ஒரே ஒரு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா யூரோப் காண்டினெண்டில் மான்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகம் பூரா இந்த கழுதைகளை பராமரிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி அதனுடைய விஷயங்களை நான் தேடும் பொழுது எனக்கு தெரியும் வந்து ரெண்டு விஷயம் ஏன்னா நான் வந்து ஸ்பிரிச்சுவலை தொடாமல் எதுவுமே பண்ண மாட்டேன் ஜேஷ்டாதேவி அப்படிங்கிற ஒரு அம்பிகை அதாவது தமிழர்களுடைய குலதெய்வமாக போற்றப்பட்டவள் விவசாயத்திற்கான அதிபதி அறுபத்தி நாலு தரிதரங்களையும் நீக்குபவள் அப்படிங்கிற அந்த ஒரு அம்பாளுடைய வாகனம் கழுதை எனக்கு என்னுடைய பண்ணைக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ள ஒரு ஏறக்குறைய ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட ஜேஷ்டா தேவி ஆலயம் அங்கே இருக்குது ஸோ அப்போ நான் யோசித்தேன் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது நமக்கு அப்படிங்கிறதுனால முதன் முதலாக நாங்கள் வாங்கின விலங்கு கழுதை கழுதை அப்படின்னாலே கேவலம் ஒரு கீழ்த்தரம் அப்படின்னுலாம் சொல்கிறோம் இல்லையா சொல்கிறோம் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு எனக்கு கோவமே வருது தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா கழுதை வந்து பொதி சுமக்கிறதுக்குன்னே இருக்கிற ஒரு விலங்கு அப்படின்னு நம்மளால் முத்திரை குத்தப்பட்டது அதுபோல் நம்மளால் வெயிட் தூக்கவே முடியாது நல்லா யோசனை பண்ணி பாருங்க வண்ணான்கள் அப்படிங்கிற ஒரு சமூகம் ஒரு காலத்துல ஒவ்வொரு வீட்டில் போய் துணி எடுப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கழுதை மேலதான் வச்சு எடுத்துட்டு போவாங்க இதை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிராமங்கள்ல ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் ஆய்வறிக்கை சொல்லுது அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் கழுதைகள் காணாமல் போகிறது எங்கே போகிறது அதை கறிக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா இதை வந்து பராமரிக்கணும் வளர்க்கணும் அதுக்கு ஒரு பேர் கூட கிடையாது நாட்டுக்கழுதை அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய பசங்க படிக்கலைன்னா ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க அப்பா அம்மாவே என்ன சொல்லுவாங்க டேய் நீ எதுக்குமே லைக் இல்லை கழுதை தான் லைக்குன்னுவாங்க கழுதை மெய்க்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கும் என்னை மாதிரி கழுத வச்சுருக்கிறவங்களுக்கும் தான் தெரியும் அதுக்கு நுண்ணறிவு தேவை கழுதையை வளர்க்கணுன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் வேலை பார்த்தா தான் கழுதையை வளர்க்க முடியும் ஏன்னா அது எப்படி கத்துது ஏன் கத்துது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நான் யோசித்தேன் என்னென்னா வியாபாரம் சரி நம்ம இயற்கையாக போயிட்டோம் பண்ணைக்கு போயிட்டோம் பண்ணையை நடத்தணும்னா ஆட்கள் வேணும் ஆட்கள் வேணும்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறது கழுதையினுடைய பால் அதனுடைய சாணம் அதனுடைய கோமியம் இப்படி எல்லாமே வியாபாரம் ஒன்று ரெண்டாவது கழுதைப்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்யூனிட்டி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி யூரோப் கான்டினண்ட்டில் ஏகப்பட்ட மேலை நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் அதை வந்து ட்ரிங்காகவே குடிக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஆஸ்துமா டிபி நுரையீரல் சம்பந்தமான சுவாசம் சம்பந்தமான வியாதிகள் இருக்கோ அவங்க இந்த கழுதைப்பாலை எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த கழுதப்பால் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனை பண்ணக்கூடியது என்னென்னா சர்மம் சம்மந்தமான அத்தனை வியாதிகளையும் போக்கும் அதனால் நம்ம வந்து இப்போது ஒரு என்ஜிஓ மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அந்த கழுதப்பாலில் இருந்து சோப்பு பண்ணுறோம் ஃபேஸ் க்ரீம் பண்ணுறோம் இதை தவிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி குழந்தைகளில் நூறு குழந்தைகளில் ஐந்து குழந்தைகளுக்கு அட்டிசம் இருக்குது அப்படின்னு ஐவறிக்கை சொல்லுது அந்த குழந்தைகளை இது போன்ற கழுதைகளோடு பழக விடும் பொழுது இதுக்கு வந்து டாங்கி தெரப்பி அப்படின்னு சொல்லி யூரோப் காண்டினெண்டில் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் யூடியூப்பில் கூட போய் பார்க்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூடியூப் பிளாக் நான் வந்து க்ரியேட் பண்ணி அதில் இது எல்லாத்தையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன் ஆவாரை நேச்சர் லிவிங் அப்படிங்கிற ஒரு சேனலில் இந்த கழுதைகளுடைய விஷயங்களையும் எங்களோட பண்ணைகளோட விஷயங்களையும் நான் வந்து உள்ள அதில் வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் அப்படின்னா ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் இதை நம்ம வாழ்க்கையில பெரும்பாலும் செய்யறது ஆக ஒரு சின்ன கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல படிச்சு சென்னைக்கு வந்து பென்ஸ்கார் வாங்கி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அது பெரிய ஒரு போராட்டத்துக்கு வந்து அதை கொஞ்சம் நீல் டவுன் பண்ணிட்டு திருப்பி எகேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அவன் வந்து ஓஞ்சி உட்கார்லிங்க இப்போ அருமையான ஒரு விவசாயியா சந்தோஷமா அருமையா ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பொதுவா குறிப்பா இளைஞர்கள் இந்த தொழில் என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்க ஒரு இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் அடாப்ட் பண்ணலாம் லேண்ட் உங்களுக்கு தான் அவசியம் கிடையாது எடுத்து கூட எங்களோட பண்ணையில நாங்க வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்மிங்க்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறோம் கழுதை வளர்ப்பு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு நல்ல அதாவது சூழ்நிலையில உங்களோட குழந்தைகளை கொண்டு வந்து வார இறுதி நாட்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு விலங்குகளை காமிக்கணும் விவசாயம் பண்றத காமிக்கணும் இல்ல ஒரு மீன் பிடிக்கணும் இல்ல கழுதைகளோட பழகணும் மாட்டுக்கு பால் கறக்கறத பாக்கணும் அப்படின்னு எல்லாம் பிரியப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட பண்ணைக்கு நீங்க வரலாம் சென்னையிலேருந்து ரொம்ப பக்கத்துல ஒரு எழுபது கிலோமீட்டர் தான் இருக்கு இது தவிர்த்து நான் இன்னைக்கு வந்து ரொம்ப முடங்கி போய் என்னடா லைஃப் அப்படின்னு உட்கார்ந்து இன்னைக்கு நான் இவ்வளோ ஒரு உத்வேகத்தோட அருமையான ஒரு அன்போட இன்முகத்தோட உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்க முடியாது ஆக வாழ்க்கையில எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனா தேடல்கள் மட்டும் நிக்கவே கூடாதுங்க தொடர்ந்து நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தேடுற விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம நின்றுட கூடாது ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மள வாழ வைக்குது பிரபஞ்சத்துக்கு நம்ம திரும்ப செய்யணும் அப்படிங்கிற கடமை நமக்கு இருக்கு உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் இல்ல எந்த விதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியல நீங்க அப்படியே தொய்வடைஞ்சு நிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க என்ன எனகலாம் ஏன்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்னுடைய கரங்கள் எப்பொழுதுமே நீட்டிக்கிட்டே இருப்பேன் நீங்க அதை வாங்கிக்க தயாரா இருக்கிற பட்சத்துல அதனால இளைஞர்கள் வாங்க விவசாயத்தை பழகுங்க கத்துக்கோங்க உங்களோட வாழ்க்கை நிலைய நீங்க மாத்திக்கோங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு ஆட்டோமொபைல் டீலர் நான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்தினேன் நான் அப்படியேதான் இருப்பேன் அப்படின்னு நான் அடம் பிடிச்சிருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்க வந்து இருக்க முடியாது இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு எழுபது கழுதைகளுக்கு நம்ம வந்து உணவளிச்சிட்டு இருக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ஜாதகப்படி தைத்துளை கர்ணம் அப்படின்னு ஒரு கர்ணம் இருக்கு அந்த கர்ணத்துல பிறந்தவங்க கழுதைகளை பராமரித்தால் அவர்களுடைய கர்மா குறையும் அப்படின்னு ஒரு புராண செய்தியும் இருக்கு அதனால உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி விவசாயம் கத்துக்கணும் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் தெரிஞ்சுக்கணும் மீன் வளர்ப்பு கத்துக்கணும் கொய்யா வளர்ப்பு கத்துக்கணும் ஏறக்குறைய முந்நூறு வகையான மரங்களை ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க வர வேண்டிய ஒரே இடம் ஆவாரை இயற்கை வாழ்வியல் பண்ணை எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சென்னையில இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவுல அரைக்கோணம் பக்கத்துல கோணலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இதுல நம்ம சனி ஞாயிறுகளில் உங்களுக்கு வேணுங்கிற பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் இது தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையில வேற ஏதாவது வகையில் என்ன செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு நேரத்தை செலவிடுறோம் இது தாண்டி ஒரு வாழ்க்கையில நம்ம சாதிச்சு வெற்றிக்கனியை கனியை எட்டணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து போராடணும் தொடர்ந்து பயணிக்கணும் நிறைய பயணங்களை வந்து நம்ம மேற்கொள்ளணும் வாழ்க்கையில நிறைய நல்ல உள்ளங்களை சேர்த்து வச்சுக்கணும் நிறைய நல்ல நண்பர்களை சேர்த்து வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியங்க இதை தாண்டி பணம் இருந்தா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க நிறைய பேரோட வாழ்க்கையை பாருங்க அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு ரூபா நூறு ரூபா இல்ல ஆயிரம் ரூபாய் இல்ல பத்தாயிரம் ரூபாய் என்னுடைய உறவினர் கொடுத்தார் என்னுடைய நண்பர் கொடுத்தார் நான் கடன் வாங்கி தான் தொழில் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு ஏங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க ஏன் நம்ம புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட வாழ்க்கை எடுத்துக்கோங்க எவ்வளவு போராட்டங்கள் தனி மனிதர்களாக நின்று அவர்கள் நமக்கு ஜெயித்து காட்டிய பாதை நம்ம முன்னாடி இருக்கும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும் அதனால எல்லோரும் பயணிக்கலாம் ஆனந்தமாக வாழலாம் இந்த மேடையை கொடுத்ததற்கு ஜெயா டிவிக்கு நன்றி என்னுடைய கதையை கேட்டதற்கு உங்களுக்கு மிக்க நன்றி என் குருநாதர்க்கு நன்றி குருவே சரணம்